ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெஜிடபிள்ஸ் பக்கோடா தான் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். கேரட்டு இது மாதிரி நைஸாக துருவினது, அதே மாதிரி பீட்ரூட்டு, அடுத்து முட்டைக்கோஸ் இதே மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. அடுத்து ஆனியன் வெங்காயம் இதே மாதிரி துருவி நறுக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா எடுத்துக்கிறோம். பீட்ரூட், கேரட், முட்டைக்கோஸ், வெங்காயம் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிறோம். இப்போது இதில் இஞ்சி, பூண்டு, சோம்பு அதை தட்டி அதை எடுத்துக்கிறோம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் காரத்த வந்த மாதிரி 1.5 ஸ்பூன். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போது கடல மாவு 1 கப்பு, 1/2 கப்பு அரிசி மாவு போதும். நல்லா பிசைஞ்சிட்டுக்கோங்க. இதில் சூடு பண்ணி வச்சுருக்க 2 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கிறோம். நல்லா பிசைஞ்சிட்டுக்கோங்க. பக்கடா பிடிக்கிற மாதிரி வரும். இது காய்கறியிலே தண்ணி இருக்கிறதுனால தண்ணி விடாமல் தான் பிசையணும். நல்லா பிடிக்கிற மாதிரி வருது. ஸோ இதை எண்ணெய் சட்டி வச்சு பொறிச்சு எடுக்க வேண்டியதான். பக்கடா போட்டு எடுக்க வேண்டியதான். எண்ணெய் சூடாகிட்டு அப்படியே பக்கடா போட்டு எடுத்துக்க வேண்டியதான். கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி அப்படியே போட்டாலே போதும். ரொம்பவே அருமையான பக்கோடா ரெடி ஆகிட்டு நம்ம எல்லா காய்கறிகளும் இதில் சேர்த்த மாதிரி ஆகிட்டு. பீட்ரூட்லாம் பொரியல் செஞ்சு சாப்பிட்றதுக்கு இது மாதிரி பக்கோடா செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்க சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, தேங்க்யூ.